ஹாய் ஹலோ கைஸ், நான் உங்களோட கிளாசிக் தமிழா ஃபிட்னஸ். நாம் நீ பார்க்க போட்டால் பார்க்கணும்னா பைசப் ஒர்க்அவுட், அதில் கேபிளில் பார்க்க போகிறேன் பிகினர்ஸுக்கு. இது முடி ஒர்க்அவுட்ல வந்து உங்களுக்கு கேபிளில் விங்ஸ் ஒர்க்அவுட்டெல்லாம் சொல்லி கொடுத்துருப்பேன், பார்த்துருப்பீங்க நம்பிக்கை இருக்குது. இன்றைக்கி இந்த டைமில் வந்து கேபிள் ஒர்க்அவுட்ல பைசப் ஒர்க்அவுட் பார்க்க போகிறோம். இந்த வீடியோ உங்களுக்கு சொல்லி தரதுக்கு மோகன் பிரதர், அவர் வந்து இன்ட்ரோடியூஸ் பண்ணிக்கிறேன். அவர் தான் உங்களுக்கு இந்த ஒர்க்அவுட் சொல்லி தர போகிறாரு. ஹாய். ஓகே, நான் இனிமேல் இந்த மேலும் போகிற வீடியோ உங்களுக்கு வந்து நீங்கள் எவ்வளோ எனக்கு சப்போர்ட் பண்ணுறீங்களோ, எவ்வளோ எனக்கு இது பண்ணுறீங்களோ, லைக் பண்ணுறீங்களோ, ஷேர் பண்ணுறீங்களோ, எனக்கு அவ்வளோ மோட்டிவேஷனாக இருக்கும். இன்னும் உங்களுக்கு பேசிக் நல்லா பிகினஸ் நல்லா வீடியோ இதெல்லாம் ஹெல்த்தாகப்படுவேன், உங்களுக்கு பிடிக்குமா பிடிக்கும். ஓகே, உங்களுக்கு இந்த வீடியோ வந்து பிடிச்சிருந்தால் மறக்காமல் லைக் பண்ணுங்கள், ஷேர் பண்ணுங்கள், சப்ஸ்கிரைப் பண்ணுங்கள், மறக்காமல் பெல் ஐக்கன் கிளிக் பண்ணுங்கள். நான் பெல் ஐக்கன் கிளிக் பண்ணால் தான் நான் போகிற வீடியோ உங்களுக்கு நோட்டிஃபிகேஷன் வரும். ஓகே, சரி வாங்க டாப்பிக்கில் போகலாம். நம்ம பைசப் ஒர்க்அவுட் வந்து கேபிள் வந்து நான் ஃபஸ்ட்டு பார்க்க போகிறதுனா, இந்த கேபிள் இருந்து ஃபஸ்ட்டு வந்து பைப் எடுத்துக்கிறோம். ஓகேவா, ஃபஸ்ட் ஸ்டார்டிங் பேசிக் வந்து பைப் எடுத்துக்கிறோம். ஜஸ்ட் பிகினஸ்க்கு நல்லா ஹெல்ப்ஃபுல்லாக இருக்கும். ஓகேவா, நான் பிடிக்கும்போது நல்லா உள்ளங்கையில் பிடிச்சிங்க. ஓகே, பேசிக் வந்து நல்லா உள்ளங்கையில் பிடிச்சிங்க, பார்த்துங்க நல்லா உள்ளங்கையில் பிடிச்சிங்க. உள்ளங்கையில் பிடிச்சோன்னே என் கை வந்து ஸ்ட்ரைட்டாக இருக்கணும். ஓகேவா, பாடி வந்து ஸ்ட்ரைட்டாக இருக்கணும், கையும் ஸ்ட்ரைட்டாக இருக்கணும், இந்த லெக்கில் வந்து டச் ஆகணும். ஓகேவா, அப் டவுன் பண்ணும்போது லெக்கில் டச் ஆகணும். ஜஸ்ட் அப்பர் பாடி வந்து கொஞ்சம் ஜஸ்ட் முன்னாடி வந்து நிமித்தமாக இருக்கணும். ஓகேவா, கீழே வந்து பாடி உள்ளே அதிகாருங்க, உள்ளே போன மாதிரி இருக்கக்கூடாது, ஜஸ்ட் நிமித்தமாக இருக்கணும். ஓகேவா, ஹெட்டு வந்து நேராக இருக்கணும், மனதாரங்க ஹெட்டு நேராக இருக்கணும், மொத்த டோட்டல் பாடியை ஸ்ட்ரைட்டாக இருக்கணும். ஓகேவா, ரொம்ப தள்ளியும் போயிடக்கூடாது. இப்போ நீங்கள் வேவ் இந்த கேப்பில் பிடிச்சிட்டிங்கன்னா, அந்த பைப் பிடிச்சோடனே தள்ளியும் போகக்கூடாது, ரொம்ப க்ளோஸ் கூட கரெக்டாக அந்த மிடில் ஆங்கில் கரெக்டாக நிற்கணும். ஓகேவா, இப்போ வந்து இப்போ அப் டவுன் பண்ண போகிறோம், பாருங்க. ம், சார், பொறுமையாக அப் டவுன் பண்ணுங்கள், பொறுமையாக அப் டவுன் பண்ணுங்கள். கரெக்டாக அப் டவுன் பண்ணும்போது லெக்கில் டச் ஆகி அதுக்கப்புறம் ஜஸ்ட் நேராக கொண்டு வந்து டச் இந்த அப் டவுன் பண்ணுங்க, அப்பனும்போது ஜஸ்ட் நேரம் கொண்டு வரணும். ஓகேவா, பொறுமையாக டவுன் பண்ணுங்கள். எத்தனை செட்டு போடணும் சொல்கிறேன், 3 செட்டு போடுங்க, 12 reps. ஓகேவா, 12 கவுண்டிங் போடணும். ஓகேவா, 3 செட்டு 12 கவுண்டிங். ஓகேவா, இப்போ வந்து இன்னொன்று என்னென்னா, நம்ம அப் பண்ணும்போது அப்பனுப்பா இந்த மணிகிட்ட மணிகிட்ட இப்படி திருப்பக்கூடாது. ஓகேவா, நீங்கள் கொண்டு இருக்காது மணிகிட்ட இப்படி திருப்பக்கூடாது, கை ஸ்ட்ரைட்டாக இருக்கணும், கை ஸ்ட்ரைட்டாக இருக்கணும். அதுவும் இல்லாமல் நம்ம அப் பண்ணும்போது நம்ம இந்த இந்த தாவங்கிட்ட இருக்கல இல்லை டச் ஆகணும் அப்படின்னு தலை முன்ன நிறுத்தக்கூடாது. ஓகேவா, பாடி வந்து ஸ்ட்ரைட்டாக இருக்கணும், நம்ம ஹெட்டும் ஸ்ட்ரைட்டாக இருக்கணும். பொறுமையாக அப் டவுன் பண்ணுங்கள். நீங்கள் எவ்வளோ பொறுமையாக அப் டவுன் பண்ணுறீங்களோ அவ்வளோக்கு வந்து இப்போ நீங்கள் பைசப் ஒர்க்அவுட் போடுறீங்க. ஓகேவா, சோழனால் எவ்வளோ பொறுமையாக அப் டவுன் பண்ணுறவங்களோ அவ்வளோ மசில் வந்து பம்ப் ஆகும், சேஃபும் கொண்டு வரும். ஓகேவா, பைசப் வந்து சேஃபும் கொண்டு வரும். இந்த ஒர்க் அவுட் எதுனா பெனிஃபிட்னா, இந்த ஒர்க் அவுட் பண்ணும்போது நம்ம இந்த பைசப் இருக்கலாம், இந்த கீழே இருக்கலாம் இங்கேருந்து கட்டிங்ஸ் கொண்டு நல்லா ஹெல்ப்ஃபுல்லாக இருக்கும். ஓகேவா, இந்த அவுட்டர் வந்து இந்த கட்டிங்ஸ் இங்கேருந்து கொண்டு வரதுக்கு ஹெல்ப்ஃபுல்லாக இருக்கும். அப்படி போடும்போது நம்மளுக்கு வந்து இந்த டீ ஷர்ட்டு ஆஃப்கன் ஷர்ட் எல்லாம் போடும்போது நம்மளுக்கு கொஞ்சம் இதாக இருக்கும், லுக்காக காட்டும். ஓகேவா, அதுக்கு வந்து இந்த பைசப் வந்து கீழே கட்டிங்ஸ் கொண்டு போகிறதுக்கு இந்த கேபிள் மெத்தட ஃபாலோ பண்ணலாம். ஓகேவா, இது ஜஸ்ட் பிகினர்ஸுக்கு. ம், சரி, பொறுமையாக அவுட் டவுன் பண்ணுங்கள். இந்த ஒர்க்கவுட் மட்டும் இல்லை, எந்த ஒர்க்கவுட் என்ன பண்ணாலும் உங்களை வந்து ஸ்பீடு எதுக்குறது, ஏன்னா எவ்வளோ ஸ்பீடாக போட்டிங்களாம் நீங்கள் போகிற ஒர்க்கவுட் வந்து மசில்ஸ் விழுவாது. ஓகேவா, நேராக இந்த மூட்டில் இந்த எலும்பு விழுவும், அது எந்த ஒர்க்கு வந்து ஃபாஸ்ட்டாக பண்ணாலே, அதனால் ஸ்லோ ஸ்லோவாக பண்ணும்போது நம்ம பண்ணுற ஒர்க் அவுட் வந்து மசில்ஸ் விழுவும். ஓகேவா, அதனால நம்ம அப்டேட் பண்ணும்போது நம்மளுக்கு சார் அப்டேட் பண்ணும்போது நம்மளுக்கு இந்த முழங்க இருக்குல்ல, இந்த முட்டி, இந்த முட்டி வந்து முன்னாடி போய்கிட்டு இருக்கக்கூடாது. ஓகேவா, கட்ட அந்த சென்டருக்கு நேராக இருக்கணும், அது இந்த சென்டர் லைனிங். நீங்கள் எப்படி கண்டுபிடிச்சிங்கன்னா, இந்த லோயர் நம்ம போகும்போது இந்த ஸ்டிச் இருக்குல்ல, இந்த ஸ்டிச்சுக்கு நேராக தான். ஓகேவா, இந்த ஸ்டிச்சுக்கு இந்த இந்த டீஷர்ட் ஸ்டிச் இருக்குல் பண்ணியிருப்பாங்க சைடில், அது நேராக தான் நம்ம முட்டி இருக்கணும். ஓகேவா, அதாவது முன்னாடி முன்னாடி கொண்டு வரக்கூடாது, கரெக்டாக அந்த முட்டிக்கு நேராக, கரெக்டாக இந்த பெண்டு மட்டும் தான். ஓகேவா, இந்த எல்போ மட்டும் பெண்டு வளையணும். ஓகேவா, ம், இந்த எல்போ மட்டும் தான் நம்ம மடக்க போகிறோம், அவ்வளோதான். இப்போ நம்ம செகண்ட் ஒர்க்அவுட் பார்க்க போகிறோம். இது என்னென்னா பைசப் ஒர்க்அவுட்ல இப்போ செகண்ட் ஒர்க்அவுட், இது வந்து நம்மளுக்கு கொஞ்சம் என்ன பெனிஃபிட்னா, கொஞ்சம் ஃபோர் ஆர்ம்ஸ் நல்லா ஒர்க் ஆகும், பார்த்துங்க. எந்த டிஃப்ரெண்ட் இல்லை, இப்போ நம்ம இப்போ பைசப் ஒர்க்அவுட் ஸ்டார்ட் பண்ண முடியல முதல் ஒர்க்அவுட், அதே மாதிரி தான், ஆனால் கொஞ்சம் டிஃப்ரெண்ட்டாக படிக்க போகிறோம், அது இந்த தலையில் படிக்க போகிறோம். பாருங்கள், கட்ட அப்படிங்க படிக்க போகிறோம், கட்டை வேலை முன்னாடி போட்டுங்க. ஓகேவா, கட்டெல்லாம் முன்னாடி போட்டுங்க, இப்போ கட்டை முன்னாடி போட்டுக்கிட்டோம். இப்போ அது வந்து அப் டவுன் பண்ண போகிறோம், எந்த சேஞ்சஸ்லாம் பைசப் பண்ணுறோமோ அதே மாதிரி தான் இதுவும் பண்ண போகிறோம். ம், அதே மாதிரி ஜஸ்ட் நேரம் கொண்டு வரணும், தலையை ஸ்ட்ரைட் வச்சுக்கணும். ஓகேவா, ம்,
இதே அதே மாதிரி 3 செட்டு தான், 3 செட்டு 12 ரிப்ஸ், ஓகே 12 க்ரௌண்ட்ஸ் வரையும் அட்டன் பண்ணுங்கள். இது என்ன பெனிஃபிட்னா, இது உங்களுக்கு இந்த ஃபோர்ஆர்ம்ஸ் ஓகே, இந்த ஸ்டார்டிங் ஃபோர்ஆர்ம்ஸில் இந்த ஃபோர்ஆர்ம்ஸுக்கும் இந்த இதுக்கும் இந்த பைசப் ஸ்டார்டிங் பேசிக் இருக்குல்ல இந்த கட்டிங், இந்த கட்டிங் கொண்டு வரதுக்கும் யூஸ்ஃபுல்லாக இருக்கும் இந்த ஒர்க் அவுட்டு. இது அதே மாதிரி தான் நம்ம இப்படி அப் பண்ணும்போது கை இப்படி திருப்பி கூடாது, ஓகேவா, இப்படி கொண்டு வரக்கூடாது, ஓகேவா, இப்படி திருப்பி கொண்டு வரக்கூடாது, கைட்டை இப்படி தான் இருக்கணும், ஓகேவா, இப்படி இப்படி கொண்டு வரக்கூடாது பாருங்க, இதா இப்படி இப்படி கொண்டு வரக்கூடாது, ஓகேவா, இப்படி கொண்டு வரக்கூடாது நம்ம போய் இப்படி இப்படி கொண்டு வந்தோம்னா அவன் இந்த இந்த வெயிட்லாம் ஃபுல்லாக இந்த மூட்டில் ஓகேவா, அந்த மணிக்கட்டில் விழுவும். அதனால் ஸோ இப்படி இந்த கரெக்டாக கை நேராக இருக்கணும், இந்த மணிக்கட்டு இதெல்லாம் கரெக்டாக நேராக இருக்கணும், ஓகேவா. பொறுமையாக பண்ணுங்க எந்த கூட இருந்தாலும். இப்போ நம்ம வந்து மூணாவது பார்க்க போகிறோம், அது பைசப் ஒர்க்கவுட்டில். முதல் ரெண்டு ஒர்க்கவுட்ல வந்து பைப்பில் பார்த்துருப்பீங்க, இப்போ வந்து நம்ம கேபிள் அதாவது இந்த கைகளில் பண்ண போகிறோம். பாருங்கள் கட்ட இந்த கைகளை பிடிச்சிட்டு பொறுமையாக பண்ணுங்க. இதுவும் ஃபோர் ஆர்ம்ஸும் பைசப் ஒர்க்கவுட்னா அவுட்டர் இருக்கான நல்லா பேசிக் பெனிஃபிட்டாக நல்லாயிருக்கும். கட்ட இதை இல்லை, நம்ம எந்த ஒர்க்கவுட் பண்ணாலும் ஸ்டாண்டிங் பண்ணும்போது கிழக்கு கிழக்கு எந்த ஒர்க்கவுட் பண்ணாலும் ஸ்டாண்டிங் பண்ணும்போது கரெக்டாக ஜஸ்ட் நேரம் கொண்டு வந்தால் போதும், ஓகேவா, ஜஸ்ட் நேரம் கொண்டு வரணும். ஹெட் வந்து நேரம் வச்சுங்க, தலை நேரம் வச்சுங்க, ஹெட் வரையும் கொண்டு போதும், ஓகேவா, ஜஸ்ட் நேரம் கொண்டு வரணும். புரியும் பண்ணுங்க, எல்லாரோட சொல்கிற மாதிரி தான் அதே செட்டு தான், மறந்துடாதீங்க, 3 செட்டு 12 ரவுண்ட்ஸு 12 ரெப்ஸ், ஓகேவா. ஃபுல்லாக கிளம்பி போங்க. ஓகே, நம்ம அடுத்த ஒரு நாலாவது கூட்ட பார்க்க போகிறோம், வாங்க பார்க்கலாம். இப்போ நம்ம வந்து பைசப் ஒர்க்கவுட்ல வந்து ஃபோர்த் நாலாவது கூட்ட போக வந்துட்டோம், ஸ்டார்டிங் எண்டிங் ஒர்க் அவுட்டு. நம்ம பைப்பில் போட்டிருப்போம், ஸ்டார்டிங் மூணு வீடியோ வந்து மூணு இதில் வந்து பைப்பில் போட்டிருப்போம். இப்போ வந்து சோலோவாக பண்ண போகிறோம், லெஃப்ட் ஹேண்டு ரைட் ஹேண்டு தனித்தனி இதில் சோலோவாக பண்ண போகிறோம் பாருங்கள். சரிங்க, இப்போ நம்ம நிற்கும்போது நிற்க ஸ்டேஜ் பார்த்துங்க, ஒரு அத்தில் ரன்னிங் ஒரு மாதிரி ஸ்டேஜில் நிற்க போகிறோம், ஓகேவா, நின்றுட்டு கரெக்டாக பொறுமையாக அட்டன் பண்ண பாருங்கள், ஃபுல்லாக பென் பண்ணி போடுங்க. இன்னும் கை வந்து கை வந்து இப்படி அகலம் விரிச்சு போனாதீங்க, ஓகேவா, க்ளோஸில் ஹிப்பை ஒட்டி, ஓகேவா, ஹிப் ஒட்டி போடுங்க, ஓகேவா, ஹிப் ஒட்டி போடுங்க. அதெல்லாம் பண்ணும்போது அப்போ பண்ணும்போது கை வந்து இப்படி கொண்டு வந்துடாதீங்க, ஓகேவா, இப்படி கொண்டு வந்துடாங்க, கரெக்டாக இந்த பிடிக்கிறதே வைங்க, ஓகேவா, இப்படி பிடிக்கமே வச்சுங்க. பொறுமையாக பண்ணுங்க. இப்போ நம்ம ரைட்டில் பண்ணுறோம், அப்போ லெஃப்ட்டில் பண்ணுறோம், ஓகேவா, ரைட் லெஃப்ட் ரெண்டு இதே பண்ணணும். மொத்தம் 3 செட்டு போட்டுங்க, மறந்துடாதீங்க, 3 செட்டு 12 ரிப்ஸ் மறந்துடாதீங்க. இது வந்து பைசப் ஒர்க்கவுட்னா பேசிக் பிகினர்ஸ்னால யூஸ்ஃபுல்லாக இருக்கும், ஓகேவா. இன்னும் உங்களுக்கு போக போக கட்டிங்ஸு சூப்பர் செட்டு மாதிரி ஒன்றுனா சொல்லி தந்துட்டுருக்கு, ஓகேவா. இப்போ வந்து ஃபஸ்ட்டு பேசிக் பாருங்கள், அதுக்கப்புறம் போக போக பண்ணிக்கலாம். ஓகே, இது வந்து நீங்கள் ரைட்டு லெஃப்ட் மாதிரி மாற்றி போட்டுங்க, ஓகேவா. இந்த பைசப் ஒர்க்கவுட் வந்து பேசிக் பிகினர்ஸ் வந்து நம்ம சொல்லிக் கொடுத்ததுக்கு நம்ம மோகன் வந்து ரொம்ப தேங்க்ஸ் சொல்லிக்கிறோம், தேங்க்ஸ். ஓகே, உங்களுக்கு இந்த வீடியோவில் எனி டவுட்ஸ் இருந்தால் மறக்காமல் கமெண்ட்ஸில் கேளுங்க, நான் கரெக்டாக ஆன்சர் கண்டிப்பாக பண்ணுவேன். ஓகே, உங்களுக்கு இந்த வீடியோ பிடிச்சதை மறக்காமல் லைக் பண்ணுங்கள், ஷேர் பண்ணுங்கள், சப்ஸ்கிரைப் பண்ணுங்கள், மறக்காமல் பெல் ஐகன் கிளிக் பண்ணுங்கள், மறக்காமல் கிளாசிக்கல் ஃபிட்னஸுக்கு சப்போர்ட் பண்ணுங்கள். ஓகே, அடுத்த நெக்ஸ்ட் வீடியோ பார்க்கலாம், டேக் ஆல் தி பெஸ்ட், பை.